காந்தி ஜெயந்தி விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் கலெக்டர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். கலெக்டர் முன்னிலையில் இங்கே கபடி போட்டி நடைபெறவிருக்கிறது. வெற்றி பெறும் அணிக்கு கலெக்டர் பரிசு வழங்குவார். முதலில் கந்தப்பன் அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது தர்மதுரை அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். நீ போடா. சரி, கபடி 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 எதுக்கு அவன் மேல பாரத்தை போட்டு போறேன். ஜெர்மனி லங்கோ பர்மா ஆச்சே கபடி 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 கையூரா கையூரா தலைவா என் கைய புடிச்சுட்டு விட மாட்டேங்கிறான். வீட்டுல விட்டுடான். நீ போறியா? பிச்சுறான் பார் பிச்சு. கபடி 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 கூட்டிட்டு போங்க. என் தம்பிங்களை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி ஒரு நாள் ஒரு நாள் இதே மேடையில் நான் உட்கார வைக்கல. என் பேரு தர்மதுரையே இல்ல. பிள்ளையாருக்கு முதல் தேங்காய் எடுத்து வச்சாச்சா? தேங்காய் எல்லாம் எண்ணியாச்சா? எண்ணியாச்சுன்னு உன் வீட்டு தேங்காய் அனுப்பியாச்சா? அண்ணே, முதலாளி ஒரே அடி அப்ப ஒட்டி ஆகாம பாத்துக்கோங்க. இல்லண்ணே இல்லண்ணே, எடுத்து வைங்க. என்ன பண்ணிட்டு இருக்க?
அண்ணனுக்கு தேங்காய் கணக்கு தெரிய சொன்னாங்க சொல்லிட்டு இருந்த நீங்க. ஆமாடி. டியா? ஆமாடா. டாவா? ஐயோ ஆமாங்க. டாவா? ஐயோ டேய் எட்டு விடா. என்ன இது? பாப்பா மீன் வேற மீன். எனக்கு வேண்டா கொண்டு போ. ஆ ஆ காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஆத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு தான ஆகும். பாயா. அம்மா சந்தைக்கு எந்த பக்கம் போற? உன் வீட்டு பக்கம் தான் போறேன். யோ யோ போ புடிச்ச மீன் கெட்டு போயிடையா. என்னையும் வண்டியில ஏத்திட்டு போயா? கண்ட கண்ட உங்களை வண்டியில ஏத்த மாட்டேனே. நான் கண்ட கண்டவளா? இன்னைக்கு உன் வண்டியில என்ன ஏத்தலைனா உன் தேங்காய் எல்லாம் அழுவி போயிடும், நாசமா போயிடும். சாப்பா குடுக்குறேன். நம்ம தேங்காய் மூணு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. உன் மீன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கெட்டு போகாம பாத்துக்கோ. எனக்கா என் சாபம் குடுக்குறேன்? ஆமா. இதே மீனை நான் வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல கார உப்பு போட்டு குழம்பு வச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உன்ன சாப்பிட வைக்கலனா என் பேர் பார்வதி இல்ல. நீ உண்மையான பொம்பளையா இருந்தா ரோஷமான பொம்பளையா இருந்தா அப்படி செய்வேன். பாக்கலாமா? பாக்கலாம். சரி சரி. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி உருப்படுவேன்? ஏ மருது, புருஷ பொண்ணாட்டிக்குள்ள ஒண்ணு மக்கா இருந்தா எப்படிடா சமாளிச்சலாம்? ரெண்டு மக்கா இருந்தா குடும்ப உருப்படாதானே? இறா வண்டி, காலேஜில சேர்றதுக்கு அப்ளிகேஷன் கூட அப்ளை பண்ணிட்டோம்ப்பா. ஒண்ணு இல்லப்பா, ஒரு 30,000 ரூபாய் கொடுத்த போதும்ப்பா, நல்லா படிச்சு முடிச்சிருவோம்ப்பா. கிழிச்சிங்க, என்கிட்ட ஒரு பைசா இல்ல. இதுவரைக்கும் நீங்க படிச்சதுக்கே பாவன் தர்ம எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்கான். நான் சொன்ன சொன்னதுதான், போய் வேலையை பாருங்க. போங்க போங்கடா. டேய் போங்கடான்னு சொல்றேன்ல. அண்ணனுக்கு எப்படியாவது தொப்பி போட்டு பணத்தை கறந்து. ஓகே, எங்க சொல்லிட்டு பாரு, பிச்சு உதறிடுறேன். சோகம் சோகம். தம்பிக்கு ஏன் உட்காந்துருக்கீங்க? டேடா இது பெட்டி பிடிக்க வேடா, எங்க கிளம்பிட்டீங்க? எங்களை மன்னிச்சிருங்க. ஏன் நாங்க மெட்ராஸ் போகணும்னு சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்க? ஏன் மெட்ராஸ் போறீங்க? அப்ப மேல படிக்க வேணாம், பேசாம மாடு மேய்ச்சிக்கிட்டு வயல் வேலை பாத்துங்கன்னு சொன்னாரு. நாங்க இவ்வளவு படிச்சுட்டு எப்படி நான் மாடு மேய்க்கிறது? பேசாம மெட்ராஸ்க்கு போய் நாங்க கூலி வேலை செஞ்சா போச்சுக்கிறோம். என்னடா இது, நீங்க கூலி வேலை செய்யறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சே. நீங்க மேல மேல படிச்சு பெரிய பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும் வேண்டா, அதான் என்னுடைய ஆசை. அதுக்கு ரொம்ப செலவாகும். எவ்வளவு எவ்வளவு ஆகும்டா? காலேஜ்ல சேர்றதுக்கே 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். படிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? ஆமா. ஹாஸ்டல்ல தங்க, துணிமணி வாங்க, பீஸ் கட்ட, அது ஒரு 10,000 ரூபாய். இந்த துண்டு துண்டு சொல்லாதீங்க, மொத்தம் எவ்வளவு ஆகும் அது சொல்லுங்க. ஒரு ஒரு 30,000 ரூபாய் ஆகும். 30,000 இப்ப வேணுமாடா? ஆமா. சரி, நம்ம இந்த பஸ் வரதுக்குள்ள நம்பிக்கையானவன். இந்த பத்திரத்துல ஒரு கைநாட்டு. அங்கதான். ஆமா, இது எதுக்கு? அது உனக்கு புரிய. சரி விட்டுடுங்க, ரொம்ப நன்றிங்க. டேய் என்னங்கடா, இதுல 30,000 ரூபாய் இருக்கு, நல்லா படிக்கணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். அவ்வளவுதான். We can't forget this help brother. அப்படினா அது உங்களுக்கு புரியாது. விட்டு விட்டுடு. குட். உடம்ப பாத்துங்கடா, ஜாக்கிரதை. பெரிய படிப்படிக்க ஸ்கூல் படிப்பு முடிக்கவே உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. இவங்க கலெக்டர் இன்ஜினியரா வர போறாங்களா? தம்பிங்க பத்தி ஏதாவது பேசுற பிச்சுமே பிச்சியா? சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டாதான் தெரியும். எனக்கு என்ன? இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள அண்ணனுக்கு பண்ண கொடுக்குற, தம்பிக்கே பண்ண கொடுக்குற, அப்பனுக்கே பண்ண கொடுக்குற அப்படி ஆரம்பிச்சுட்டா. நீங்க 1000 தான் சொல்லுங்க. உங்க மூத்த மாமன் தர்மருடைய குணம் யாருக்குமே வராதுங்க.
போன வாரம் அடிச்ச அட மழையில அரிஞ்சனங்க குடிச்சை எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு நம்ம வீட்டுல இருந்து நெல் கொண்டாந்து சாப்பாடு பண்ணி போட்டாருங்க. இது உங்களுக்கு தோணுச்சுங்களா? நான் செஞ்சா என்ன, என் பையன் செஞ்சா என்ன? இதே தானுங்க நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க ஐயா. உங்களுக்கு என்ன குறைச்சல்? மூணு ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு ஆறும் பொட்ட பிள்ளைங்க. பணத்தை வட்டி கொடுத்து குட்டிங்களை கரையாத்தலாம்னு பாக்குறேன். இப்படி சொல்லி சொல்லியே ஊர்ல பாதி சொத்து அமைக்கிட்ட. நல்லா இரு. கண்ணு வைக்காதீங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கனா? உங்க மூத்த பிள்ளை தர்ம தம்பிங்க படிப்புக்காக 30,000 ரூபாய் பணம் கேட்டான். உடனே கொடுத்துட்டா இல்லையா? 30,000? பொதுவாக என் மனசு தங்கும் தர்மா. யார கேட்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த நாய்களுக்கு கொடுத்த சொல்லுடா. என் தம்பிங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய ஆபீசர் ஆகணும் சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா? உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும் சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா? நான் யாருக்குப்பா பணம் கொடுத்தேன்? ஒரே ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்ட என் தமிழ் தான் பணம் கொடுத்தேன். நான் குடிச்ச எச்ச பால குடிச்ச உடனே என் தமிழ் தான் பணம் கொடுத்தேன். என் தம்பிகளும் என்ன மாதிரி வயல்லையும் காட்டிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகப்பா பணம் கொடுத்தேன். நீங்க நடிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை. என் தம்பிங்க நல்லா படிச்சு முன்னுக்கணுங்கிறதுக்காக பணம் செலவுப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா, நம்ம குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. நானும் கை நாட்டாயிட்டேன். என் தம்பிங்க அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆசைப்படுறாங்கப்பா. நல்லா படிச்சுட்டு அவங்க நல்லா படிக்கட்டும்ப்பா. அவங்க படிப்புல மட்டும் கலைப்படாதீங்கப்பா. எனக்கு என்ன கஷ்டம் நான் தாங்கிக்கிறேப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ பால் ஊட்டுறது பச்சை குழந்தைகளுக்குன்னு நினைக்கிற இல்லடா பாம்புகளுக்கு. அது உனக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நீ உருப்பட போறதில்லை.